சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்து வருவது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வரிசையில் வில்லன் நடிகருக்கு சரியான கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பின் காரணமாக இன்று காலை 3:30 மணி அளவில் மருத்துவமனையில் மரணமடைந்திருப்பது ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது, எதற்காக உயிர் பிரிந்தது என்பதை பற்றி முழுமையாக தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கலாம். 2 நாட்களாகவே உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக மூச்சு திணறின் காரணமாக இரவோடு இரவாக அவர் துடிதுடித்த காட்சிகள் அவரது மனைவி தாங்க முடியாமல் மருத்துவர்களை அடைத்து ICU-வில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட டேனியல் பாலாஜி அவர்கள் அதிகாலையில் மரணமடைந்த செய்தி அவரது மனைவி காதில் ஒலித்தது. இது தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனடியாக மயங்கி விழுந்த காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக இயக்குனர் வெற்றிமாறன் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகள் வழங்கி வந்ததும் குறிப்பிடத்தக்கது.